குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. கறி சோறு. அது யாருக்கு? நாய்க்கு. காலண்டா, எனக்கு தயிர் சோறு, நாய்க்கு கறி சோறு. பொய்யும் பொரட்டும் பேசிக்கிட்டு இருந்தப்போ நடு கூடத்துல உட்கார வச்சுக்கிட்டு ராஜ மரியாதையோட விருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. உண்மைய பேச ஆரம்பிச்ச உடனேயே வெளியே தள்ளி சங்கிலியால கட்டி நாயை விட என்ன கேவலமா நடத்துறீங்க. டேய், தட்டையாவது மாத்திரா? தட்ட மாத்துறதாவது? தட்டை மாத்தின சிறுசனை கொண்டே போட்டுரும். போட்டை எடுத்துட்டு தட்டை கை வை. ஏய், இங்க வாடா. என்ன விஷயம்? எனக்கு ஒரு உதவி செய்யடா. என்னது? இத கொஞ்சம் அவுத்து விடுறா. அவுத்து விடணும்னா நான் சொல்றபடி செய்வியா? எத்தனை தடவை என்ன அடிச்சிருப்ப, வாங்கிக்கோ. சிங்கம் விழுந்த எலி கூட ஒரு உத உதைக்குமா? அப்படி ஆயிப்போச்சு என் நிலைமை. எலிகளின்னா அவுத்து விட மாட்டான். ஆமா ஐயா, நீ புளிதாயா? என்ன கொஞ்சம் அவுத்து விட. அந்த பயம் இருக்கட்டும். நீங்க செஞ்ச தவறுகளுக்காக பொதுஜனங்க உங்களை தெருநாய் அடிக்கிற மாதிரி அடைச்சு கொல்லணும். நாளைக்கு விடிஞ்சா இது நடக்க போகுது. உங்க மோசமான சரித்திரம் முடிய போகுது. அதுக்காக நெருப்போட விளையாடுறத முடிவு பண்ணிட்டியா? இது விளையாட்டும் இல்ல, நீ நெருப்பும் இல்ல. நான் நெருப்புன்னு சொன்னது என்ன இல்ல, பூபதிய. அவன் சாதாரண நெருப்பு இல்ல, எரிமலை. அந்த எரிமலையோட யார் மோதினாலும் அவங்க எரிஞ்சு சாம்பலாயிருவாங்க. ஒரு தெரு பொறுக்கி ரவுடி அவனப்ப இப்படி புகழ்ந்து பேசுறியே, நீ ஒரு மந்திரியா? ரவுடிகளும் பணம் பலமும் தான் இந்த நாட்டே ஆண்டுட்டு இருக்கு. ஒரு தொழிற்சாலை வெற்றிகரமா நடக்கணுமா, ரவுடிகள் உதவி தேவை. ஒரு பெரிய வியாபாரி தன்னையே காப்பாத்திக்கணுமா, ரவுடிகள் உதவி தேவை. ஒரு கட்சி நடத்தணுமா, ரவுடிகள் உதவி தான் தேவை. இவ்வளவு ஏன்? என்ன மாதிரி மந்திரிகள் பதவி நிலைக்கணும்னா அதே ரவுடிகள் உதவி தான் தேவை. மொத்தத்துல இந்த ரவுடிகள் தாண்டி எங்களுக்கு எல்லாம் கடவுள் மாதிரி. உன்னை என் புருஷன்னு சொல்லிக்கவே வைக்கப்பட்டேன், இப்போ ஒரு மனுஷன் சொல்றதுக்கே வைக்கப்பட்டேன். என்ன மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வேணும்னா இந்த மாதிரி ரவுடிகளோட உதவி தேவைப்படலாம். ஆனா எனக்கு தேவையில்லை. பதவி பறி போயிடுமேன்னு பயந்து பயந்து ஒரு கொலகாரனுக்கு அடிமையா வாழறியே, இது ஒரு வாழ்க்கையா? உன்னையே ஏமாத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள நிம்மதி இல்லாம யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி ஒரு உன்னதமான பதவியில இருந்துகிட்டு ஒரு அசிங்கமான ரவுடிக்கு அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கியே, உன் நிலைமை நீ எப்பவாவது நினைச்சு பாத்திருக்கியா? எல்லாரும் உன்ன மாதிரி இல்ல, எத்தனையோ நாணயமான அரசியல்வாதிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. இத பாரு, உயிரோட இருக்கும் போது வாழறது வாழ்க்கை இல்ல, செத்த பிறகும் உன் பேரு வாழணும், அதுதான் உண்மையான வாழ்க்கை. முடிஞ்சா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டு, முடியல தூக்கு போட்டு செத்து போயிடு. இப்ப இங்க இருந்து போயிடு. கெட் அவுட். இது வரைக்கும் உனக்காகத்தான் அவளை விட்டு வச்சிருந்தேன், இனிமே நானே அவளை பாத்துக்கிறேன். பூபதி நில்லு. ஏன் தொட்டு தாலி கட்டின பாசமா? அவ சொல்றது இல்லையா, நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நியாய அநியாயத்தை பத்தி நீ சிந்திக்கிற அளவுக்கு உன்னை அவ மாத்திட்டாளா? இந்த விஷாலைக்கு பேப்பர்ல வந்து எல்லாருமே படிச்சு உன்ன மாதிரியே நியாயத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா நாங்களா க்ளோஸ்? அதனால இந்த விஷயம் பேப்பர்ல வரக்கூடாது. பேப்பர்ல வரக்கூடாதுன்னா அவ உயிரோட இருக்கக்கூடாது. அவளுக்கு ஏதாவது நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஜிலேபி. Thank you.
வேண்டாம். சாகரத்துக்கு முன்னாடி உன் புருஷன் ரொம்ப நல்லவனாயிட்டான். நல்லவங்க யாரையும் நாங்க வச்சுக்க மாட்டோம். அதான் ஏ ஜப்பான், ஓஹோ, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? ஏண்டா உப்பு தின்றது என்கிட்ட உறவாடுது இவகிட்டயா? இது தர்மமாடா? தர்மத்தை பத்தி நீ பேசுறிய? உப்பு தின்றதே சொரணம் வர்றதுக்காகத்தான். சொரணம் வந்தா ஒருத்த என்ன செய்வானோ அதைத்தான் நான் செஞ்சேன். அப்படியா? இப்ப எனக்கும் சொரணம் வந்துருச்சு. பல்லி அடிக்கிறதுக்கு பட்டா கத்தியா? பெஸ்ட். முன்னாள் அமைச்சர், உன்னோட மாஜி புருஷன், மாண்புமிகு ரத்தனராஜ் உன்னை தொடக்கூடாதுன்னு சொன்னான். செத்தவனுக்கு மரியாதை கொடுக்கறேன். நான் உன்னை தொடமாட்டேன். டோன்ட் வரி. சிகர் லைட்டர் இந்த. என்ன அப்படி பாக்குற? புரியலையா? உன் கையாலேயே எல்லா பேப்பரையும் கொளுத்திடுற. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் என்னையும் நினைச்சாருப்பா. ஹாய் ஜிலேபி. வேற எப்படி நினைக்க சொல்ற? அதிகாரிகள் பத்தின உண்மைகள், அந்த உண்மைகள் எல்லாம் இந்த பேப்பர்ல பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த உண்மைகள் எப்படியாவது பொதுமக்கள் கள்ளப்படணும். தயவு செஞ்சு போ. இல்ல கொஞ்சி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன். ஆனா நீ வழிக்கு வரல. உன்னோட பிடிவாதனாலதான் வாப்பேன் மேல போயிட்டான். உன்னோட காதலும் கூட தூக்கு மேடைக்கு போயிட்டான். உன்னை வாழ வைக்கலான வந்த ஜான்சி ராணியும் வாய மூடிட்டான். இன்னும் நீ என்கிட்ட போராட போறியா? போராடி ஜெயிச்சிடலான்னு நம்புறியா? சொல்லு, இன்னைக்கு எனக்கு முடிவு தெரிஞ்சு ஆகணும். பத்திரிகைக்காரி சேர்த்து வச்ச ஆதாரத்தை கொளுத்திட்டேன். இன்னும் நீ பிடிவாதம் பண்ண ஆத்தாளிய சேர்த்து கொளுத்தி. நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். இதுக்கு நீ சம்மதிக்காத. அப்புறம் இத்தனை நாளா நம்ம போராடுறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்மா. இல்லம்மா, உன்னையும் எழுந்து நானும் சாகர்ல தான் அர்த்தம் இல்ல. இதுதான் என் தலைவிதின்னு என்ன நான் மாத்திக்கிறேம்மா. இது புத்திசாலித்தனம். நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட.